முரசொலி செல்வம் அவர்கள் எனக்கு மூத்த சகோதரர் போன்றவர். கலைஞர் காலத்திற்கு பிறகு எங்களுக்கெல்லாம் வரலாறு சொல்லக்கூடிய, புள்ளி விவரம் சொல்லக்கூடிய ஒரு நூலகமாக அண்ணன் திகழ்ந்தார். சிலந்தி என்ற பெயரில் முரசொலியில் எழுதிய கட்டுரைகளெல்லாம் அவர் மூளையில் பிறந்தவை. அவருக்கு இயக்க வரலாறு தெரியும், லட்சிய வரலாறு தெரியும், கலைஞரின் ஒவ்வொரு அசைவும் தெரியும். இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்களின் ஒவ்வொரு அங்குலமும் அவருக்கு தெரியும். அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு நடமாடும் நூலகமாக இருந்தார். அவருடைய இழப்பு எங்களுக்கு ஒரு நூலகம் மறைந்து போனது மாதிரி தோன்றுகிறது. எல்லோருக்கும் அன்பானவர். அவரது புன்னகை முகம் மரிப்பதில்லை, அவர் உடல் மரிக்கலாம். அவரது புன்சிரிப்பு, அவரது நற்பண்பு, அவரது மனித நேயம் மரிப்பதில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தனது இரங்கல் செய்தியில், நான் சாய்ந்து கொள்ள கிடைத்த கடைசி தோளை நான் இழந்து விட்டேன் என்று புலம்பியிருக்கிறார். அது மிக மிக மெய்யான வார்த்தைகள். அவரிடம்தான் அவர் தனக்கு ஏதாவது ஒரு யோஜனை தேவைப்பட்டால் ஆர்வத்தோடு கேட்பார். கலைஞருக்கு பிறகு தனது தந்தை போல் நேசித்தவர் முரசொலி செல்வம் அவர்கள். முரசொலி என்ற ஒட்டுச்சொல்லை தமிழ்நாட்டில் பல பேர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். முரசொலி செல்வம் என்று இவர் தனக்கு பெயர் சூட்டிக் கொண்டார். காலம் அவருக்கு அந்த பெயரை சூட்டியது. செல்வம் என்ற பெயரை கலைஞர் சூட்டினார், முரசொலி என்ற பெயரை இவர் சூட்டிக் கொண்டார், முரசொலி செல்வம் என்று ஆனார். முரசொலியின் பெயரை தன் பெயரோடு சேர்த்து கொண்டு புகழ் பெற்ற கடைசி மனிதர் காலமாகிவிட்டார் என்று நாங்கள் கலங்குகிறோம். சகோதரி செல்வி அவர்களை உள்ளே சென்று பார்த்துவிட்டு வந்தேன். அந்த சகோதரி புலம்புவதை பார்த்தபோது நெஞ்சு வெடித்து விட்டது. அவர் கண்ணீரோடும் கம்பலையுமோடும் தரையில் உட்கார்ந்து புலம்புவது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கிறது. அவரை இழந்து வாடும் சகோதரி செல்வி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கல். முரசொலி செல்வத்தோடு பழகி வந்த இயக்கத் தோழர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். எல்லோருக்கும் ஆறுதல் நாம் சொல்லலாம், எனக்கு ஆறுதல் யார் சொல்வது?